நல்லா புஷ்டியாக வந்திருக்குது, நாட்டு மரம் வராது காய்க்காது அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் வந்து இதை சமர்ப்பிக்கிறான். எந்த மருந்துமே இல்லாமல் இந்த மாதிரி பூ எடுத்துருக்குது பாருங்க. 3 வயசு, இப்போ தான் 3 வயசு முடிஞ்சு 4வது வயசு தொடங்கி இருக்குதுங்க. நிறைய பேர் என்னன்ட்டாங்கன்னா, வியாபாரிகள் உங்ககிட்ட சொன்னாங்கல்லங்க, நாட்டு மரத்துக்காய் விற்க முடியாது, அது நல்லா வராது, கொட்டைக்காயா போகுமோ எந்த காயா போகுமோ. அதாவது வந்து வரக்கூடிய பருவநிலை மாற்றங்களை எதிர்த்து காய்க்கக்கூடிய திறன் நாட்டு மரத்துக்கு மட்டும்தான் இருக்குமுங்க. அத அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா, சேலம் டேனைஸ்பேட்டையில் இருக்கிறோமுங்க. நண்பர் அருளுங்க, அவர் வந்து நம்ம கிட்ட எடுத்துக்கொண்டு வந்து நட்ட மாமரத்தை இப்ப பார்க்க வந்திருக்கிறோம். இதுல எத்தனை மரங்க ப்ரோ நட்டீங்க? ஒரு 275 மரங்க. சரி, ஒரு 200 மரம் மாமரங்க, இதெல்லாம் நாவலுங்க. எல்லாமே நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்தது? ஆமாங்க, சுத்தமா நாட்டு மரங்க. இதை நட்டு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 3 வருஷம் முடிஞ்சுங்க. இது 4வது வருஷம். ஆமாங்க, போன வருஷமே பூ எடுத்துருது. போன வருஷம் ரொம்ப கம்மியாக எடுத்துங்க, இந்த வருஷம் நிறைய எடுத்துருக்குதுங்க. நிறைய எடுத்துருக்கு. ஆமாங்க, இந்த வருஷம் பூ எடுத்துருக்குது. போன வருஷம் வந்து காய் இதில் எப்படி இனிப்பு வந்ததுங்களா? டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அங்கே பார்த்து சொல்லுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல டேஸ்ட்டுங்கிறாரு. இப்போ வந்துங்க, நிறைய பேர் என்னன்ட்டாங்கன்னா, வியாபாரிகள் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லைங்க, நாட்டு மரத்துக்காய் விற்க முடியாது, அது நல்லா வராது, கொட்டைக்காயா போகுமோ எந்த காயா போகுமோ. அதாவது வந்து வரக்கூடிய பருவநிலை மாற்றங்களை எதிர்த்து காய்க்கக்கூடிய திறன் நாட்டு மரத்துக்கு மட்டும்தான் இருக்குமுங்க. அதை ஒட்டு மரமெல்லாம் வந்து இப்போவே 3 மருந்து 4 மருந்து அடிச்சும் கூட இந்த வருஷம் பூவே எடுக்கல நிறைய இடத்துல. இனி வரும் காலங்களில் இன்னும் மோசமாக அதெல்லாம் காயே பிடிக்காதுங்க. எத்தனை மருந்து அடித்தாலும் காய்க்காது, அதெல்லாம் முன்னாடியே தெரியுமுங்க. கேரளாக்குள்ள இதுக்கு வேண்டிய பல நாள் பயணித்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு தான் நானே வந்து விதைச்செடி ஓட்டு உருவாக்கி கொடுத்தேன். சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்றதானே, யாருமே விதையெல்லாம் எடுத்து போட்டு முளைக்க வச்சு அது எத்தனை வருஷத்தில் காய்க்குதுன்னெல்லாம் பார்க்கலீங்க. அதாவது வந்து ஒரு அளவாகத்தான் நுகரணும் இல்லைங்களா? வெறித்தனமான விவசாய நுகர்வு, அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஈல்டு அப்படி தேவையில்லை இல்லைங்க. இது வந்து நம்ம கொடுத்த விதைச்செடி, இது வந்து சக்கரை குட்டிங்க, இது சக்கரை மாதிரி தான் நினச்சிடுங்க. ஆமாம், அதில் சக்கரை மாதிரி இனிப்பான ரகம். இது வந்து விதைச்செடி போன வருஷமே பூத்துடுது இல்லைங்களா? ஆமாம், இந்த வருஷம் நிறைய மரம் பூத்துருக்குது பார்க்கலாங்க. இதில் 200 மாமரம் நம்ம மாமரமே இருக்குதுங்க. இது வந்து 5 தலைமுறை காய்க்கு, மரம் சங்கவே சங்காது. இதுக்கெல்லாம் தண்ணியே விடாமல் கிட்டத்தட்ட மானாவாரியில் தானே வந்துருக்கு. ஆமாம், இப்போ தானே சொட்டு நீர் போட்டுக்கிறீங்க. கம்மியான தண்ணி தாங்க. கம்மியான தண்ணி, கம்மியான தண்ணியிலேயே வந்து மரத்தை வச்சு கொண்டாந்துட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுங்க, ஏகப்பட்ட மாரகங்கள் அழிஞ்சு போச்சு. இவருக்கு வேண்டியே வந்து 1 வருஷம் வெயிட் பண்ண சொல்லி ஸ்பெஷலாக பல ரகங்களை எல்லாம் எடுத்து போட்டு கொடுத்த. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாந்தோப்பு மாந்தோப்புக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுங்க. இனி தண்ணியே இல்லைனாலும் செடி எப்பவும் சங்காது. மருந்தே அடிக்காமல் காய்க்குமுங்க, ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்லேயே காய்ச்சிட்டு இருக்கு. அதுதான் நம்ம கொள்கையே வந்து வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் மறுவடை. நல்லா வந்திருக்குதுங்க, எனக்கே பார்க்கும்போது மகிழ்ச்சி. எனக்கே பயமாகத்தே இருந்தது, இந்த போகிற போக்கில் அடிச்சு விட்றவனுங்களை எல்லாம் பார்த்து பார்த்து, ஏன்டா கொட்டை போட்டு மாமரம் காய்க்காத என்னமோன்ட்டு கேரளாவில் போய் ஒவ்வொரு வீடாக நிறுத்தி நிறுத்தி கேட்கறது, எனக்கு இது வெதை ஓட்ட மாஞ்செடியா வெதை ஓட்ட மாஞ்செடியான்னு. வெதை போடாமல் உங்கள் ஊர்லேயெல்லாம் என்னையா ஓடுவீங்கன்னு அங்கே கேட்டாங்க. பாலக்காட்டில் 2-3 பேர் கேட்டாங்க, உங்கள் ஊரில் வெதை போட்டு மாங்கன்னு உருவாக்காமல் வேறு எப்படி உருவாக்குவீங்கன்னு. அந்தளவுக்கு ஆயிட்டா இறந்து போகிற மாதிரி. இது ஒரு மலைநாவல் வகைங்க, இது வந்து நல்ல ஒரு சுவையா இருக்கு. சம்பாங்களா? அதுக்குள்ள நான் இந்த மாதிரி சிகப்பு கலர் காம்புதான் வருமே. இது வந்து சம்பா நாவலுங்க. 50 நாவல் மரம் கொடுத்தனுங்களா? கட் பண்ணிக்கு. இதெல்லாமே அருமையாக வளர்ந்துருக்குதுங்க, அருமையாக வந்திருக்குது.
ஒன்றுமே பண்ணுறதில்ல, உழவே ஓட்டுறது இல்லைங்க. காடு பூரா ஃபுல்லாக புதர் மண்டி கிடக்குது. அப்படியே இப்போ தான் போன வருஷந்தான் சொட்டு நீர் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி டிராக்டரில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றித்தான் இந்த மரத்தெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த மரமும் நல்லா பூ எடுத்துருக்குது பாருங்க. இந்த மரம் நல்லா பூ எடுத்துருக்குது. கொசுத்தே நாடுதுங்க, நல்லா அருமையாக எந்த மருந்துமே இல்லாமல் இந்த மாதிரி பூ எடுத்துருக்குது பாருங்கள். 3 வயசு, இப்போ தான் 3 வயசு முடிஞ்சு 4வது வயசு தொடங்கி இருக்குதுங்க பாருங்க. அதுதானுங்க, அது மொக்கா இருக்குது. காடு வந்து பலாமரம் நட சொல்லி இருக்குதுங்க. நடுவில் 4 மாமரத்துக்கு நடுவில் நண்பரை வந்து பலாமரம் நட சொல்லியிருக்குது. பலாமரம் நட்டு அடுத்தது இஞ்சி குருமுளக அப்படி ட்ரை பண்ணுற மாதிரிங்க ஐடியா. எங்கேயும் ஆமாங்க, இது இந்த வருஷம் தான் வந்திருக்குதுங்க. இந்த வருஷம் இந்த செடியும் நல்லா பூத்துருக்குது. செடி வந்து நல்லா ஊட்டமாக இருக்குது. அதனால் வந்து இனி வரும் காலங்களில் எதுவுமே தேவையில்லைங்க. ஃப்ரீ மெயின்டெனன்ஸில் காய்க்கி பொறிச்சு விற்றுருக்கு, அறுவடை பண்ணி விற்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஏதோ உழவில்லா வேளாண்மையிலேயே அருமையாக கொண்டு வந்திருக்கிறாரு. கூடு வச்சுருக்குதுங்க மாப்பிள்ள. கூடு வச்சு குருவி குஞ்சு பறிச்சு கூட்டிகிட்டு போகுது. இதுதான் வேணுங்கிறது நெருவேடுங்க. ரொம்ப சேஃப் வச்சுனா இதுவும் பூத்துருக்கு பாருங்க. பழம் நல்லா தான் வருது பாருங்க. ஆமாங்க, அது எங்கே எடுத்துகிட்டு வந்ததுங்க? இந்த தான் பழம் இடையில போட்டு வச்சுருங்க. பழம் போட்டு பண்ணிருக்கீங்க. உங்கள் அவங்க ஒரு பழம் உங்கள் ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா அது சூப்பராக வந்துச்சிங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மரம் வந்துங்க பொள்ளாச்சி ஆளியாரில் விளையெடுத்தது. இது வந்து 3 இப்படி திரிசூலமாட்டாவே வருமுங்க. இந்தியன் ஹெரிட்டேச்சர் சேனலில் நம்மூருக்கு பக்கத்தூரில் இந்த வெரைட்டி நட்டு அந்த மரத்தையும் வீடியோவில் போட்டிருக்கிறா. அதுவும் இந்த மாதிரி 3 தான் வரும். இது வந்து 3 கிளை வந்துருக்குது பாருங்க. கீழேருந்து 3 வரும், 3 வருமுங்க. இது நல்ல வெரைட்டி, நல்ல நாட்டுரகம். இது ஆலியரில் கலெக்ட் பண்ணது. எல்லா மரமுமே நல்லா வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. உடனே வந்து தண்ணியே இல்லைனாலும் தாக்கு பிடிக்கும். இதில் கேசரும் கூட 2 வெரைட்டி இருக்குங்க. 5 கொடுத்தீங்க இல்லை? கேசர் 2 வெரைட்டி, கேசர் 5 இல்லைங்க, 2 கொடுத்துருப்போம். 2 வெரைட்டி தானே நம்மளுக்கு கிடச்சிருங்க. குஜராத்திலேருந்து எடுத்து வந்து சரியாக கொடுத்தீங்க. 5 கம்மியாக தான் முளைச்சி. கம்மியாக கம்மியாக கொடுத்தீங்க. இது வந்து நல்லா வந்திருக்குது, நல்லா புஷ்டியாக வந்திருக்குதுங்க. இன்னும் இது பூ எடுக்கல, அடுத்த வருஷம் இதுவும் பூ எடுத்துருமுங்க. இது ஒட்டி செடி மாதிரியே கீழேயே நல்லா புதர் மாதிரி வளருது. பழமரங்களை பொறுத்த வரைக்கும் சைடு கவாத்து பண்ணி மேலே விடக்கூடாதுங்க. அப்படி மேலே விட்டோம்னா எந்த பழத்தையும் பறிக்கிறது வந்து நம்மளுக்கு சிரமம் ஆயிரும். அதனால் கீழாலேயே கிளை வந்தாலும் விட்டுட்டோம்னா பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது நல்லா புஷ்டியாக வந்திருக்குது. நாட்டு மரம் வராது காய்க்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வந்து இதை சமர்ப்பிக்கிறான். இந்த மரம் பூ வந்து பிஞ்சே வந்துடுதுங்க. ஹைபிரிட் மரமெல்லாம் ஒட்டு மரமெல்லாம் வந்து உங்களுக்கு மருந்தடிக்காமல்லாம் பூ எடுக்கிறது இல்லை. இதுமே வாட்டம் வருதுங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணுங்க ப்ரோ. சரிங்க, வாடுது பாருங்க. அதனால் நல்லா மூடாக்கி போட்டிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த பூ வர்ற சீசனில் செடி இளஞ்செடி தானே, அதனால் வந்து கொஞ்சம் இது மாதிரி வாட்டம் வருதுங்க. ஆனால் பூ வரும்போது தண்ணி விடக்கூடாதுன்றவாங்க. ஆமாங்க, நல்லா வந்திருக்குது. இதுக்கு வந்து இப்போ 3 வயசு முடிஞ்சு 4 வயசு தான் ஆகுதுங்க. நாட்டு மரமும் நாட்டு மாமரமும் 4 வயசில் காய்க்க தொடங்கிடும். அதனால் பயப்படாமல் எந்த விதை வேணாலும் எடுத்து போடுங்க. எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து மாறி இனிக்கிற காய் புளிப்பாவெல்லாம் மாறாதுங்க. இது வந்து இனி 100 வருஷத்துக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் காய்ச்சிட்டே இருக்குது. மருந்தே அடிக்கலைனாலும் காய்ச்சிட்டே இருக்குங்க. அடுத்த வருஷம் அந்த மூவாண்டன் எல்லாம் காப்புக்கு வந்துடும். அது வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது.
பரவாயில்ல, ஒரு செடி கூட போகலீங்க? ஒரு செடி கூட போகலைங்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். எனக்குமே முதல்ல பயமாகத்தான் இருந்ததுங்க. கட்டாயமாக நாட்டு மரம் மட்டும்தான் இனி இருக்குங்க. அதாவது வந்து இனி வரும் காலங்களில் நாட்டு மரங்களும் நாட்டு பழ மரங்களும் சிறுதானியம் தான் நம்மளுக்கு முக்கியமான உணவாக இருக்குங்க. இந்த ஹைபிரிட் மரம், ஹைபிரிட் கோழி, ஹைபிரிட் மனுஷன் எல்லாமே வந்து இல்லாமல் போயிடுவோம். நிறையா வந்து நாட்டு மரங்களை உருவாக்குங்க. நம்ம கான்செப்ட் அதுதான், இந்த மருந்து அடிச்சுட்டு வேருக்கு மருந்து கட்டிட்டு குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் மறுவடை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.